Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி வந்து நான் ஆயில் பேப்பர் எடுத்திருக்கேங்க. ஆயில் பேப்பர் இல்லைன்னா கலர் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஆயில் ஷீட் வச்சு கிராஃப்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான். ஓகே, மூணு கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஹார்ட்டின் ஷேப், கொஞ்சம் பெரிய ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சி நம்ம கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு அட்டையில் ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருந்த அட்டை இருந்துச்சு. அந்த அட்டையை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அட்டையில் நம்ம ஒரு சைடு ஹார்ட் வரைஞ்சி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், பட் வந்து பெரிய கார்ட்போர்டில் கட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம அச்சு வச்சுட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஆயில் பேப்பரில் பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஹார்ட்டின் ஷேப்பை வந்து அதில் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த கார்ட்போர்டு ஃபுல்லாக கவர் ஆகும், தெரியக்கூடாது வெளியே கார்ட்போர்டு மாதிரி. அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண அந்த ஷீட்டை வந்து நம்ம அந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலே வச்சு ஒட்டணும். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன், ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிகாலே யூஸ் பண்ணுங்கள். நான் எதுக்கு ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் வந்து அது திட்டத்திட்ட தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க, அப்படி இல்லைன்னா கையில் வச்சு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஒட்டிட்ட பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் கலர் ஷீட்டும் இது இந்த கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும். அப்படி கலர் ஷீட் இல்லைன்னா நம்ம ஹோம்மேடாக கலர் ஷீட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம், அது வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஹோம்மேடாக பண்ண கலர் ஷீட் வந்து காலி ஆகிடுச்சு. என்கிட்ட கலர் ஷீட்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால நான் இந்த கலர் ஷீட் வச்சு பண்ணுறேன். கலர் ஷீட்லேயும் பண்ணலாம், ஆயில் ஷீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து பெருசாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன், அடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து இந்த ரோஸ் செய்வோம் இல்லையா, அதுதான் செய்ய போகிறோம். நான் நிறைய பேப்பரை உள்ளே வச்சு ஒன்றா கட் பண்ணுறேன், அப்போனா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியுன்றதுக்காக. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பெரிய பெருசாக கட் பண்ணோம்ல ரவுண்டு, அதில் வந்து இப்படி உள்ளே வந்து நம்ம ஒரு கொசுவத்தியோடைய ஷேப் இருக்கோம்ல, அந்த ஷேப்பு, அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து உள்ளே கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பேப்பரை. ஓரளவு ரவுண்டு உள்ளே கட் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரோஸ் செய்கிறது, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து இந்த ரோஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்படி எடுத்து உள்ளுக்குள்ளே சுற்றிட்டே வரணும். நம்ம கட் பண்ண அந்த பீஸை வந்து இப்படி உள்ளே சுற்றிட்டே வரணும், ஃபுல்லாக கீழே வரையும். இப்போ நான் சுற்றுறேன் இல்லையா, அதே மாதிரி பார்த்து சுற்றிக்கோங்க. ஓகே, சுற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. ஃபெவிகால் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு பேப்பர் ரோஸ் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியே நான் ஒரு ரெண்டு மூணு மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரியே ஒரு நம்மளுக்கு எட்டு ரோஸ் கிட்ட தேவைப்படும். எட்டு ரோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நாலு நாலு ஷீட்டில். சின்ன ரோஸில் ஒரு நாள், அப்புறம் பெரிய ரோஸில் ஒரு நாள். நான் ஃபுல்லாக செஞ்சிட்ட பிறகு எல்லா ரோஸுமே வந்து ஒரே சைஸில் தான் இருந்தது. இப்போ நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது. கொஞ்சம் தான் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது, அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து நான் ரெண்டு கலர் பேப்பர் எடுத்திருந்தேன்ல, க்ரீன் கலர்லேயே ரெண்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருந்தேன்ல, அதை வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். நாலு சைடுமே வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறேன். இது வந்து 10 சென்டிமீட்டர் இருந்தால் கொஞ்சம் அந்த லீஃப் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெருசாக. ஓகே, இந்த மாதிரி நாலு சைடும் 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம மறுபடியும் கட் பண்ணணும், சரியா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து 10 சென்டிமீட்டர் கட் பண்ணோம், அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு லீஃப் தான் ரெடி பண்ண போகிறேன், ரெடிமேட் லீஃபு. இது ரொம்ப சிம்பிள் இந்த லீஃப் மாதிரி மாடலில் பண்ணுறது. இது தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். இந்த லீஃப் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து பேப்பர் லீஃப் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா அப்படியே மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சுக்கிட்டே வரணும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதை மேலே கீழேன்னு சொல்லிட்டு இப்படி மடிச்சுக்கிட்டே எஜ் வரையும் கொண்டு வாங்க. அப்படி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு பிறகு நம்ம அதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். இதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் மடிச்சுட்டு நீங்கள் வந்து அது ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஃபெவிகாலை பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க, சரியா? நான் பண்ணுறத பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், புரிகிற மாதிரி. இந்த மாதிரி நடுவில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் பிரித்து விட்டுட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மடங்கி மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த லீஃப், ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு கலர் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒன்று பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், இன்னொன்று வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ரெண்டு கலரில் நான் வந்து பண்ணுறேன்.
நீங்கள் வந்து எல்லோ கலர்லையும் சேர்த்து பண்ணிங்கனாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் ரெண்டு கலர்லேயும் இப்போ பண்ணிவிட்டு மொத்தம் நாலு லீஃப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம அந்த ஹார்ட்டில் ஒட்டிடலாம். சரி, இந்த ஹார்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரோஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒட்டணும். அதை எப்படி ஒட்டணும்னா, சென்டரில் ஒரு ரோஸ் ஒட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை சுற்றியுமே ஒரு ஆறு ரோஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. மொத்தமே நம்மளுக்கு வந்து ஏழு ரோஸ் தான் தேவைப்படும். ஒரு க்ரீன் கலர் ரோஸ் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன், லாஸ்ட்டாக வந்து அதை இன்னொரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரோஸ் சென்டரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றியுமே இப்படி வந்து ரோஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. சரியா, சும்மா லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. அது ஒரு பூ மாடலில் நம்ம ஒட்டணும். சரிங்களா, இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நம்மளோட லீஃப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒட்டிக்கலாம். அதை எப்படி ஒட்டணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் வச்சு பார்க்குற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி சைடாக ஒட்டுறேன், நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம் தான், இந்த பக்கம் கூட ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒட்டிட்டு முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. நான் பார்த்தேன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, இப்படியே தான் கிராஃப்ட் பண்ணி முடிச்சிடலாம்னு நினச்சேன், அப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஷீட் எடுத்திருக்கேன். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இதுக்குமே நீங்கள் ஆயில் ஷீட் ஆர் கலர் பேப்பர் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் 8x8 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஷீட் வந்து கட் பண்ணுறேன். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. இதுலேயுமே அதுதான், அந்த சின்ன லீஃப் மாதிரி செஞ்சோம்ல அதான் ரெடி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் குட்டி லீஃபாக, அதாவது 8x8 சென்டிமீட்டரில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கை ப்ளூ கலரில் பண்ணால் நல்லாயிருக்குன்ற பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதே மாதிரியே நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய லீஃப் தேவைப்படும். நான் நிறைய செஞ்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி, ஒன்று ஒன்று தான் காமிச்சேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறத ஹார்ட்டோட ரைட் சைடில் வச்சு ஒட்ட போகிறோம். அந்த ரைட் சைடில் மட்டும் தான் நான் வச்சு ஒட்டுறேன். ஃபுல்லாக கவர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட இஷ்டம் தான், நிறைய செஞ்சு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபெவிகாலை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து அப்படியே சைடில் வரையும் ஒட்டிகிட்டே வரேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் அதோட ஒன் சைடில் மட்டும் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டு கலர் ரெடி பண்ணி கூட டபுள் கலராக பக்கத்து பக்கத்தில் வேறு வேறு கலர் இந்த லீஃப் ரெடி பண்ணி ஒட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக இந்த ஹார்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படி ஒன் சைடு மட்டும், அதோட ரைட் சைடில் மட்டும் இப்படி ஒட்டிக்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் நம்ம டெக்கரேஷன் ஏதாச்சும் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து இதை விடவும் சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சேன். அந்த ரைட் சைடில் வச்சுருக்கேன் அந்த சின்ன சின்ன லீஃப் கூட வைக்க வேணாம்னு நினச்சேன். சரி, ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களோட டெக்கரேஷன் தான், எந்தளவு நீங்கள் வந்து அதை டெக்கரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஹேங் பண்ணுறதுக்காக சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் உள்ளன் த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஸ்கை ப்ளூ கலர் சாட்டன் ரிப்பன் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குன்றதுக்காக. இப்போ நான் இந்த மாதிரி ரைட் சைடு தான் வச்சு ஒட்ட போகிறேன். அதனால் ரைட் சைடு இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு ஒரே சைஸாக ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மக்கிட்ட செலோ டேப் இருக்கும்ல, அதை வச்சு கூட அப்படி ஒட்டி விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான். இப்போ ரெண்டு சைடும் ஒட்டியாச்சு. மேலே இருக்கும்ல அந்த பீஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்டிடணும். அதுக்கு நான் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி சேர்த்து ஒட்டிக்கலாம். நீங்கள் ஹார்ட் க்ளூ இருந்தால் கூட இந்த கிராஃப்ட்டுக்கு ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகாலையே யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து அதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அது ஒட்டுறதும் ஒட்டாததும் நம்மளோட இஷ்டம் தான், ஆப்ஷனல் தான். நான் ஒன்று எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன்றனால அதை மேலே எடுத்து இப்படி ஒட்டியிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கீழே ஒரு பிளாக் கலர் துணி தான் விரிச்சிருக்கேன். அது இந்தளவு இப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. நான் வீடியோலாம் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு தான் பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு இந்த எல்லா கலருமே லுக்காக இருந்தது. இந்த கிராஃப்ட்டை வந்து நீங்கள் ஆயில் ஷீட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண கலர் பேப்பரில் கூட நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. ஐடியாவாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். சரியா, இந்த கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, குட்டீஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.